श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविज्ञाननबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ நாம் 10வது அங்கத்தில் பார்த்துட்டுருக்கோம். விஷ்ணு பக்திக்கும் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கும் இடையே ஏற்பட்ட சம்வாதங்கள், இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறத பற்றி நாம் பார்த்துட்டு சுவாமியினுடைய பிரயோகங்கள் எல்லாமே அற்புதமான அந்த சைலி, அந்த சொல்ற விதம், அங்க உபயோகப்படுத்தியிருக்கிற பதங்கள் இதெல்லாம் பிரத்யேகமா அனுபவிக்கணும். இதுல பார்க்கச்சு இந்த சங்கல்பனுக்கும் விஷ்ணு பக்திக்கும் ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய ஒரு உரையாடல். சங்கல்பம் பேசுகிற, விஷ்ணு பக்தி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறான், நந்தவியோதி மயாத்வம் நாச சங்கல்பான்னு சொல்லி சொல்ற, நான் தான் உன்னை சேவிக்கணும், நேர்தான் பெருமாளிடத்திலிருந்து சாட்சாத் பெருமாளுடைய சங்கல்பமாக இருந்துருக்கிறவ, நேர் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர்னு, உம்மால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ற, அதுக்கு சங்கல்பம் சொல்ற, ஐயோ ரொம்பலாம் நீ ஸ்தோத்திரம் பண்ற, இதெல்லாம் வேணாமே அப்படின்னா, மகாபிரபாவா கல்வது அதிக நாமயதி பவதி மாமப்பி அனையன நமசா, நீ என்ன வணங்கிறதுனால என்னையும் வணங்க வைக்கிறாய்ன்ற ஒரு வார்த்தைய சொல்ற. இங்கதான் சுவாரஸ்யம் பார்க்கணும், நாமயதி பவதி மாமப்பியனேன நமசா, அகிர்புத்திய சம்ஹிதையில நமஸ்காரத்துக்கு நமசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் கூறப்பட்டுள்ளன. அதுல ஒரு அர்த்தத்தை சொல்லி சொல்ற, இந்த இடத்துல நாமயதின்ற இடத்துல பிரஹ்வீபவதி நீச்சேகி பரோ நைச்சியம் விலோகையன்னு ததோவா நம உத்திஷ்டம் எத் தன்னாமயதி ஸ்வயம். நாம போய் பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்கா பெருமாள் என்ன பண்றா, அவர் சத்கு சர்வோத்கிருஷ்டனாக இருந்தாலும் கூட அவன் திருவடியில விழுந்தவால தான் குனிஞ்சி தூக்கி விடுறான், அதுதான் நாமயத்தின்னு சொல்லி சொல்ற. இப்போ விஷ்ணு பக்தியினுடைய எண்ணத்துல சங்கல்பம், பெருமாளுடைய சங்கல்பங்கிறது ரொம்ப உத்கிருஷ்டமாக நினைச்சாலும் கூட, நான் தான் வணங்க தகுந்தவனாக நீ நினைச்சாலும் கூடன்னு சங்கல்பனுடைய வார்த்தை இது. ஆனா உன்னுடைய வணக்கம் என்ன என்ன பண்றதுன்னா, என்னையும் குனிஞ்சு உன்னை தூக்கி விடும்படியாக பண்றதுன்னு சொல்லி. சாதாரணமா பெரியவாள் எல்லாம் என்ன பண்ணுவாள்னாக்க, அதாவது சாட்சாத் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்கிறவா, பந்தத்துவத்துல மேல அப்பாவா இருக்கோ பையனா இருக்கோ இல்ல அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் சேவிச்சாள்னாக்க அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. இப்போ ஒரு விவகித்தாள தூரமா இருக்கா, அதாவது தள்ளினவா இருக்கா, ரொம்ப இந்த சிஷ்யாச்சாரிய ஒரு சம்பந்தமோ இல்ல அண்ணன் தம்பின்ற மாதிரி உறவோ எதுவும் இல்லை, ஒரு பெரியவர் அவர் நிறைய ஞாதாவா இருந்திருக்கேன்ற ஒரு ஞானத்தோட இன்னொருத்தரும் போய் அவரை சேவிச்சாள்னாக்கா அவர் திரும்பி சேர்ப்பார். ஏன்னா நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைன்னு ஆழ்வான் சாதிக்கிற சேவைக்குண்டத்துல இருக்கிறவா எல்லாருமே சேவைக்குண்ட ஸ்தவத்துல சொல்ற, ஒருவருக்கொருவர் பரஸ்பர நீச்சபாவத்தை விரும்புகிறாளோ அந்த மாதிரி இருக்கு, மீதி பேரா இருக்கு அவளைய குனிஞ்சு சேர்ப்பான் நாமயத்தி. இப்ப இவ சின்னவாளா இருந்தாலும் கூட பெரியவாள் குனிஞ்சு அவளை வாணாப்பா போறும்பா என்ன போய் சேவிக்கிறீ அப்படின்னு சொல்லும்படியாக பண்றது.
இப்போ விஷ்ணு பக்தி பண்ற காரியம் இருந்துட்டு இருக்க அவளுடைய வணக்கத்தினால சங்கல்பனையும் நமனம் பண்ண வைக்கிறா. ஒண்ணு அபயப்பிரதனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் யார் தன்னிடத்துல தன்னை விழுந்து சேவிக்கிறாளோ அவளை நீ இனிமே விசாரப்படாத மாசுதகான்னு சொல்லி அப்படி குனிஞ்சு தூக்கி விடுறேன். அதனாலே பெருமாளுக்கு அந்த பரணாமானம் நமகான் அவருக்கு ஒரு நமான்னு ஒரு பேர் வருதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷ்ணு பக்திய ஸ்தோத்திரம் பண்ற சங்கல்பம் இது சமத்துக்கெல்லாம் நிதியாக இருந்துட்டு இருக்க நீ என்றெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த தர்மபூத ஜானம் சம்பித்வல்லி சமக்ர பலோதய தர்மபூத ஜானம் நமக்கு இருக்கு. இதனுடைய இது ஒரு கொடி மாதிரி இருக்கு. ஆத்துல எத்தனையோ கொடிகள்லாம் இருக்கும். சில சமயங்கள்ல பார்த்தோம்னா பூஷணி கொடி எல்லாம் ராட்சசம் மாதிரி எல்லா இடத்துலையும் படரும். ஆனா நிறைய பூ கூட பூத்திருக்கும், ஒரு காய் கூட காய்க்காது. அந்த மாதிரி இல்லாத கொடியாக நிரூபணம் பண்ணாக்க அதுல பழம் இருக்கணும். அதுல இருந்து வந்தாதான் ஒரு காய் காய்க்கணும், புஷ்பிக்கணும், பழிக்கணும், இதெல்லாம் பழம் இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த தர்மபூத ஜானத்துக்கு பலமாக இருந்துட்டு இருக்கிறது என்னன்னா விஷ்ணு பக்தி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒண்ணு இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆத்மனகா பரிஷ்கிருதி என்று சொல்றோம். ஆத்மாவுக்கு அலங்காரமாக இருக்கிறது விஷ்ணு பக்தி. இப்போ ஆத்மாவுக்கு அலங்காரமாக இருக்கிறதுன்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் பக்தின்றது ஒரு ஞான விசேஷம். அந்த ஞான விசேஷம் தான் ஆத்மாவுக்கு அலங்காரமாக இருக்குன்னு அலங்காரம் அந்நேஷு வஸ்துஷு மீதி அலங்காரங்கள்ல அலங்காரம் இருக்கு. அலம்னா போருன்றது புத்தி. அந்த மீதி அலங்காரங்கள்ல போருன்ற புத்தியோட இருந்துட்டு இருக்கிறது இது அலங்காரம். இதுதான் விஷ்ணு பக்தியே உள்ளவர் தான். விஷ்ணு பக்தி ஒண்ணு இருந்துட்டுன்னா போரும் வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கார் பகவதி ஹரவு பக்தி திவ்யா பரிஷ்கிருதி ஆத்மனா என்றெல்லாம் விஷ்ணு பக்தியை இவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஒவ்வொருத்தரும் அப்ப சொல்லச்சு கிருபையா கல்பித ஸ்லோகம் தொற்று விக்ரம கிங்கரகான். உன்னுடைய பொருவ நெறிப்பு அதுக்கு நான் கிங்கரனாக நான் இருந்திருக்கேன்னு சொல்ல. நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறதுக்கு நான் சொல்றேன்னு காத்துட்டு இருக்கேன்னு சங்கல்பன் விஷ்ணு பக்தியரிடத்துல சொன்ன விஷயத்து வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இதுக்கு முன்ன பார்த்தோம் ததாதிசித்து பகுதி மாம் அபிமத சாதனாய உமக்கு என்ன வேணுமோ அதை என்னிடத்துல கட்டளையிடு, நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அப்படி எல்லாராலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை சொல்ல செய்யறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவாள் தான் நீ என்ன வேணுமோ சொல்லு அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவா. இப்ப பெருமாளுடைய சங்கல்பமா போயிட்டு அந்த பெருமாளுடைய சங்கல்பம்ன்றது அதால முடியாதது எதுவுமே கிடையாது. பகவத் சங்கல்பத்தால பெற முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. ஆகையாலதான் தன்னுடைய திறமையை தான் தெரிஞ்சுண்டு விஷ்ணு பக்தியின் இடத்துல சொல்ற சங்கல்பம் நீ என்ன வேணும்னு சொல்றியோ கட்டளை இட்டேன்னா அதை நான் பண்றதுக்கு நான் சுத்தமா இருந்திருக்கேன்னு சொன்ன. அதுக்கு விஷ்ணு பக்தி சொல்ற அகோதேவா பாரதந்திர பரிகிரகோக்கு சுவாதந்திர காட்சியோ போதா என்ன வார்த்தைகள் பாருங்க. சங்கல்பன் தன்னை பரதந்திரனாக ஆக்கி கொண்டு பரதந்திரன்னா விஷ்ணு பக்தியினுடைய கிங்கரன் விஷ்ணு பக்தி இட்ட வழக்காக தன்னை ஆக்கி கொண்டு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறதுக்கு நான் சித்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சொல்றமா? சுதந்திரனா இருக்கிறவன் பரதந்திரனா ஆக்கிக்கிறது கூட அது சுவாதந்திரியத்தினுடைய பராகாஷ்ட அது எல்லை நிலம் தான் சொல்லி சுதந்திரம். பெருமாளுடைய சங்கல்பம்ன்றது அபரிணிய வச்சோம். யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாததாக இருந்து இருக்கிறது. அப்ப
அப்படி இருந்திருக்கச்சே அந்த சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பம், நீ இட்ட வழக்காக நான் இருந்திருக்கேன்னு சொல்லி, அது எப்படி சொல்றேன்னா, அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திரஹா பிரணமதாம், அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திரஹா பிரணமதாம். சாமி சிவபெருமானத்துல ஆழ்வான் சாதிக்கிற பெருமாள் அனன்யாதீனாக தான் இருந்துருக்கு, அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அபரியணி யோஜியனாக யாருடைய கட்டளைக்கும் உட்பட்டவராக எம்பெருமான் இல்லை. அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ இல்லாதவராக திகழ்கின்றவர் நிசமாபேதிக தரித்திரகான்னு சொல்லி சொல்றார் பெருமாள். அப்படிலாம் இருந்துருக்கிற எம்பெருமான் போய் உன்னுடைய கட்டளைக்கு இன்னொருத்தருடைய கட்டளைக்கு உண்டாகிறது உட்படுறதுன்றது எப்படின்னா, அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திரஹா பிரணமதாம் பரதந்திரஹா. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல உண்மையான பக்தியோடு இருந்துட்டு அவனிடத்துல சரணாகதி பண்றவாளா இருக்காளோ அவளுடைய கட்டளைக்கு உட்படுபவராக இருந்துருக்கான் பெருமாள். என்ன பாண்டவெல்லாம் சொல்றான், நீ போய் தூது போன்னு சொல்றானா, தூது போன பேர் ஓட்டுன்னு சொல்லி சொல்றான், பேர் ஓட்டு. அப்போ தூது போய் தேர் மூர்ந்து தேசு, அவருடைய தேஜஸ் இதனால அதிகமாயிட்டான். மீதி பேருக்கெல்லாம் பரதந்திரனாக இருந்தமானாக்க அவளுடைய தேஜஸ் குறையும், அவளுடைய பெருமை குறையும். பெருமாளுக்கு ஆசிரிதாள் இடத்துல பரதந்திரனாக இருக்கிறதுனால அவருடைய தேஜஸ்ஸே இன்னும் பிரகாசிக்கிறதான். வேதம் சொல்றது நமக்கெல்லாம் பிறப்பு, அடுத்தடுத்த பிறப்பு வந்ததுன்னாக்க இன்னும் கர்மா போய் சேரல, ஏதோ பாப்பானுபவத்துக்கோ புண்ணியானுபவத்துக்கோ கர்மானுபவத்துக்கோசரம் அடுத்தடுத்த பிறப்பு நம்ம வந்துட்டு இருக்குன்னு அந்த பிறக்கிறதுன்றது இழிவாக சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமும் கூட சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானகா, அவருக்கு சிறப்பு தான் ஏற்படுத்துறதே தவிர அவருக்கு எந்த விதமான குறவும் ஏற்படுத்தலை. அதை மனசுல வச்சுட்டு தான் இந்த பகவத் சங்கல்பத்தை பத்தி சொல்லி விஷ்ணு பக்தி சொல்றான். பரதந்திர பவதா, இப்படி பரதந்திரனாக தன்னை ஆக்கி கொள்றது கூட உம்முடைய சுவாதந்திரியத்தினால வந்தது தானே தவிர வஸ்து தத்துவத்துல நேர் பரதந்திரர் இல்லை, இது சுவாதந்திரியத்தை தான் இது காண்பிக்கிறதுன்னு சொல்ற. ததகம் இதானீம் பவதைவ பாவனீயம் பிரஹர்ஷ பரவசா பிரதிபிஜாபயாமி அத்தியசி. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது, சத்தியம் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை இருந்தாலும் கூட இதானீம் பவதா ஏதத் பாவனை இப்படி நினைக்கணும். பிரசன்ன பரவசா பிரத்யபிஜ்ஞானம், எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால நான் போய் உனக்கு உம்மோட கூட அடக்கமா பேசிட்டு இருந்தாலும் கூட உமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு சந்தோஷத்தினால உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றேன். என்ன போய் கட்டளையிடுன்னு சொல்றதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். பிரகிருத கிரியாதியோகிதர்ஷனவன்ரூடம் பிரணிதத்தை விசதம் பரப்பிரகாசம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன். கிரியா என்பது கர்மயோகத்தை சொல்றது, தியான்றது ஞானயோகத்தை சொல்றது. கர்மயோகம்னாக்க அவரவர்களுக்கு ஏற்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை பலன்களை உத்தேசிச்சு காரியம் பண்ணாமல் சாஸ்திரத்துல நியமிச்சிருக்கு, இந்த காரியத்தை பண்ணும்படியாக நியமிச்சிருக்கு சாஸ்திர, இதனால இதை என்ன தெய்விப்பவரோ அவரும் பெருமாள் தான், இதனால வரக்கூடிய பலனும் எம்பெருமானுக்கு சார்ந்தது தான், நான் எதுவும் பண்ணலை,
என்ன செய்ய பண்றார் என்கிற தாத்விக தியாக புரஸ்தரமாக ஒவ்வொரு செயலையும் நாம செய்யணும்ன்றது சாஸ்திரம். அதுதான் கர்மயோகம்னு சொல்லி சொல்ற. பிரகிருதா கிரியையா தியாக யோக, யோகான்னு இந்த இடத்துல சொல்றது இந்த பிரம்மாண்டோட சேர்ந்ததாக இருக்கிற ஒரு பக்தி யோகம். இது கிரியையா இந்த கர்மயோகத்தோடையும் ஞான யோகம், ஞான யோகம்ன்றது எம்பெருமான் விஷயமான ஆத்ம விஷயமான யாதாத்மிய ஞானம். ஆத்மா எம்பெருமானுக்கு எப்பவும் சேகபூதனாகவே இருந்துருக்கான், பரமாத்மா தான் சேஷியாக இருந்துருக்கான். பரிசுத்தாத்மா, இப்ப இந்த சரீரமே ஆத்மா இல்லை, இந்திரியங்கள்லாம் ஆத்மா இல்லை, ஆத்மா சுதந்திரன் இல்லை, இப்படியெல்லாம் ஆத்ம விஷயமான ஞானம் இருந்துருக்க இப்பதான் ஞான யோகம்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த கர்மயோக ஞானயோக புரஸ்தரமாக, இந்த ஞானயோக புரஸ்தரமாக கர்மயோகத்தை அனுஷ்டிச்சு இந்த பரமாத்ம ஸ்வரூபம் இப்படி இருந்தாதான், பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறவனாக இருந்தால்தான் பக்தியோகத்திலேயே ஈடுபட முடியும், இல்லைன்னா பக்தியோகத்திலேயே ஈடுபட முடியாது. பரமை கஞ்ச பரிஷ்கிருதஸ்ய பும்சஹ, இப்படி இருந்திருக்கிறவன் தன்னை நினைக்கிறவன் பரமை காந்தியாக இருந்திருக்கான். பரமை காந்தியா, பரமை காந்தினாக்க பலாந்தரத்துல ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமான் இடத்திலேயே ஈடுபாடோடு இருந்திருக்கிறது தான் பரமை காந்தித்வம். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சொல்லப்படுகின்றது. பரமாத்மனி யோ ரக்தா, பரமாத்மாவினிடத்திலேயே பரமாத்மாவினிடத்துல மட்டுமே ஈடுபட்டவனாக ஆசை வைப்பவனாக இருந்து கொண்டு விரக்தா அபரமாத்மனி, அபரமாத்மனி பெருமாள் தவிர மீதி விஷயத்துல விரக்தா அதுல ஈடுபாடு இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் தான் பரமை காந்தி என்று சொல்ற. இப்போ ஏகா அந்த யாருக்கு இருக்கோ அவன் தான் ஏகாந்தன்னு சொல்லி சொல்ற. இப்ப எப்படி அர்த்தம் இது? சுவாமி உத்தம சுவாமி வியாக்கியானத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காரு இந்த இடத்துல. பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருந்திருக்கிறவன் ஒத்தனைன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்க அது ஐகாந்தியம். பெருமாள் தான் நம்மளை அடைவிப்பவராகவும் இருந்திருக்க, நம்மளால அடையப்படுபவராகவும் பெருமாள் தான் இருந்திருக்க, இது ஐகாந்தியம். இது சாமான்யமான விஷயம். எந்த விதம் நான்கு விதமான புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களை நாம் அடையறதுக்கு உபாயமாக இருக்கிறவரும் ஈஸ்வரன் தான், அந்த பலமாக இருக்கிறவரும் ஈஸ்வரன் தான். ஆனா லோகத்துல வரைச்சு மீதி ஐஸ்வர்யங்களை பெருமாளா சொல்றது பிராபியமாக சொல்றது இல்லை, அதாவது நம்மளுடைய வேதாந்திகளுடைய பாஷையில. ஏன்னா இதெல்லாம் நஸ்வரம், அழியக்கூடியவை. ஆனா பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கிறவர் யார் விஷயத்துல என்ன? முமுக்ஷுவாக இருக்கிறவர், மோட்சத்தை போனோம்னு நினைக்கிறவாள் விஷயத்துல. ஏகாந்திகள்னு சாமான்யமா சொல்லச்சு என்ன சொல்லுவான்னா, பெருமாள் இடத்திலேயே பக்தி பண்றவாள்லாம் ஏகாந்திகள், எந்த பலன் வேணுமாலும் பெருமாள் இடத்திலேயே ஆசிரிக்கிறது. இப்போ ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்தன் தான் சொல்லிருக்கு, ஆரோக்கியம் வேணும்னா சூரியனிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், ஞானம் வேணும்னா சிவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணணும் எல்லாம். இப்படிப்பட்ட பலன்கள்லாம் அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்துல போகாமல் சகல பல பிரதோகி விஷ்ணுகுன்னு சொல்லியிருக்க அப்படின்னால நமக்கு பெருமாள் இருந்துருக்க, ஈஸ்வரன் சாட்சாத் சிவன் நாராயணன் இருந்துருக்க, நமக்கு எந்த பலம் வேணுமானாலும் அவர் கொடுக்கறதுக்கு இருக்கிறதுனால அவரிடத்திலேயே எல்லா விதமான பலத்தையும் பிரார்த்திப்பவர்கள் ஏகாந்திகள். பரமை காந்திகள்ன்றவா யாருன்னா, மோட்சரூபமான பலத்தையும் கூட பலமாக நினைக்காதவர்கள் பரமை காந்தி. அதாவது
தனக்கு ஒரு விசேஷம் வருதுன்றதுனால மோட்சத்தை விரும்பாதவர்கள். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் என்று நினைப்பவர்கள் அவர்கள் தான் பரமைகாந்திகள்னு அந்த ஏகாந்தி பரமைகாந்தின்ற இடத்துல ஒரு விபஜனம் பண்ணிருக்க. இந்த இடத்துல பரமைகாந்த பரிஷ்கிருதஸ்ய பும்சகான் இந்த பரமைகாந்தியத்தினால ஜீவனுக்கு ஒரு பரிஷ்காரம் ஏற்படுது. எப்படின்னா இந்த வஸ்து யாதாத்மிய ஜானம் இந்த பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருந்துருக்கிறவன் ஒத்தனைன்ற ஜானம். அந்தம்னா அவதி எல்லைன்னு அர்த்தம். இப்போ பிராபியம் வேற பிராபகம் வேற, அதாவது அடைவிப்பது வேற அடையப்படுவது வேற இருந்ததுனாக்க அதுல பூர்வாவதி உத்தராவதின்னு ரெண்டு எல்லாம் இருக்கு. இது முத முன்ன இருக்கிறது இது கடைசியில இருக்கிறதுன்றதெல்லாம் ரெண்டு சொல்ல வேண்டி வரும். அது இப்படி இல்லாமல் ரெண்டும் ஒன்னா போயிடுச்சுனாக்க அப்போ இந்த இடத்துல இந்த அவதியே இல்லாத போயிடும். ஆகையால இந்த பரமைகாந்தின்றவ யாருன்னா இவா வந்து பிராபியமாகவும் பிராபகமாகவும் பெருமாள் ஒருவனையே நினைக்கிறவர்கள் பரமைகாந்தி. அப்படிப்பட்ட நினைப்பு தான் புருஷாளுக்கு ஜீவனுக்கு அலங்காரமாக ஆறு என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இதுலயும் என்ன நினைப்புனா நாம நினைக்கலாம் நாம பரதமர்ப்பணம் பண்ணோம் நாம பக்தி யோகம் பண்ணோம் அதனால பெருமாள் மோட்சம். அப்போ நமக்கு மோட்சரூபமான பலம் பிராபியம் பெருமாள்ன்றதுல யாருக்குமே அதுல அந்த அம்சத்துல சந்தேகமே இல்லை. ஆனா பிராபகமாக இருக்கிறது ஈஸ்வரனான்ற விஷயத்துல பல பேருக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா நான் பக்தி யோகம் பண்றதுனாலதான் எனக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்ப பக்தி யோகம் தான் பிராபகமாக ஆறுது. நான் சரணாகதி பண்ணதுனால எனக்கு மோட்சம் வருது. அப்ப சரணாகதி தான் பிராபகமாக ஆறுதுன்னு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா? அந்த எண்ணத்தை விடுறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன இந்த சரணாகதி பண்ண வெற்றவனும் ஈஸ்வரன் தான், நான் பண்ணல. அங்கதான் சாத்விக தியாகம். அவன்தான் இதை பண்ணணும்னு ஆரம்பிக்க வச்சான், அவன்தான் இதை பண்ணி நிறைவேற்றி வச்சான் என்ற ரீதியில நாம நினைக்கிறோம். அப்படி நினைச்சோம்னாக்க எல்லை இல்லாதவனாக இருப்பான் அவன். அப்போ எது ஆரம்பம் எது முடிவுன்ற எல்லை இல்லாமல் எல்லா சமயத்திலையும் பகவத் அனுபவம்ன்றது இருக்கும், ஒன்னே ஒன்னோட இருந்துட்டு இருக்கும் என்று சொல்லணும். அப்போ ஏகாந்த அந்த ஒரு ஏகாந்தமுமே கூட பரமைகாந்தியத்தோட சேர்க்கணும் இல்லையோ? ஒரே ஒரு உபாயம்தான். யாருக்கு ஏகாந்தின்றதுக்கு ஏகா ஏவ உபாயகா எஸ்எஸ்ஹா ஏகாந்தகான்னு சொல்லி சொல்றோம். அது எந்த விஷயத்துலன்னு பார்க்கணுமே. மீதி உப்பம் மீதி விஷயங்கள்ல வந்துட்டுனாக்க மீதி விஷயம் தர்மார்த்த காமங்கள்லயும் வரலாம் இல்லையோ? அந்த மாதிரி இல்லாமல் உத்கிருஷ்டமான விஷயம் பகவத் விஷயத்துல அந்த பெருமாளை அடைவதற்கு அவனே பிராபகனாக இருந்துருக்கான்ற எண்ணம் இருந்துருக்க அதுதான் பரமைகாந்தியம். அந்தியம்ன்றதுனால நிச்சயம்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் ஒருவனே நம்மை அடைவிப்பனவனாகவும் அடையப்படுபவனாகவும் இருக்கார். எமே வைஷவருணத்தே தேன லப்யாக. நாம பண்ற பக்தியோ பிரபத்தியோ இதெல்லாம் வியாஜந்தான். ஆனா உண்மையில பெருமானுடைய சங்கல்பம் சித்தோபாயமாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் பிரதானமாக இருந்துருக்க. இந்த ஜானம்தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அலங்காரமா இருக்குன்னு சொல்ற. பிரகிருத கிரியையா தியாக யோக பரமை காந்திய பரிஷ்கிருதஸ்ய பும்சாம் நிதி தர்சனவன்னிரூடஹர்ஷம் பிரணிதத்தே விசதம் பரப்பிரகாசம். இப்ப என்ன பண்றான் பரமைகாந்தியாக நிக்கச்சே அப்ப பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுது. சாட்சாத்காரம்னா என்னன்னா
தரிசன சமானாக்காரமான ஞானம்னு சொல்லி சொல்றது அங்க சாட்சாத்காரம்ன்றது. சாட்சாத்காரம் இரண்டு வகைப்படும். இப்போ த்ருவன் தபஸ் பண்ற அவருக்கு பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுறது. பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுறதுன்னா அவர் பண்ண புண்ணியத்தினால பெருமாளே சாட்சாத்தா சங்கசக்கர கதாபாணியாக சேவை சாற்றி உனக்கு என்ன வரணும்னு கேட்கிறேன். இது இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஜீவ விசேஷங்களுக்கு நடக்கக்கூடிய சாட்சாத்காரம். இந்த சாட்சாத்காரத்தை அங்கீகரிக்காமல் இல்லை, இதையும் அங்கீகரிக்கிறார். இன்னொரு விதமான சாட்சாத்காரம் என்னன்னா பக்தியோகம் பண்ற. பக்தியோகம் பண்ணச்சே எல்லா இந்திரியங்களையும் அடக்கி எம்பெருமான் விஷயத்திலேயே தியானம் இருக்கும்படியாக எண்ணம் இருக்கும்படியாக பண்ற. அதுவும் தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்ற. மேலேந்து ஒரு எண்ணெயை குத்தினவனாக்க அந்த தொடர்ந்து அந்த தாரை இருந்திருக்க விடாமல் எப்படி வருமோ அதே மாதிரி அவிச்சின்னமான ஒரு ஸ்மிருதி சந்தானம். நமக்கெல்லாம் கூட பகவத் விஷயமான ஸ்மிருதி இருந்துருக்கு, எண்ணம் இருந்துருக்கு, ஆனா அது அவிச்சின்னமா இல்லை. ஏதோ காலக்ஷேபம் கேட்கிறோம், கேட்கச்சே பகவத் ஸ்மரணம் ஏற்படுறது. கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கச்சே பகவத் ஸ்மரணம் ஏற்படுறது. பாகவதாள் சேவிக்கிறோம், அப்போ பாகவதாள் இடத்துல ஒரு பக்தி ஏற்படுறது. அவ விஷயத்துல ஒரு ஸ்மரணம், பகவத் ஸ்மரண பூர்வகமான பாகவதாள் இடத்துல ஒரு பிரதிபத்தி ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுறது. இது எல்லா சமயத்திலயும் அப்படியே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கான்னு இல்ல. அதுக்குள்ள வந்து விச்சித்தி ஏற்படுறது, தடங்கள் ஏற்படுறது, மறுபடியும் வருவோம், எப்பயோ ஒரு கணம் தான் வந்துட்டு இருக்கும், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு நம்ம பொறுத்த வரைக்கும். ஆனா பக்தி யோகத்துல இருந்துட்டு இருக்கிறவா, யோகம் தசையில இருக்கிறவளுக்கு அந்த ஸ்மிருதி சந்தானம் இருந்துட்டு இருக்கு, இது அவிச்சின்னமாக இருந்துட்டு இருக்கு. இதனுடைய பலன் என்னன்னா தரிசன சமானாக்காரமான ஞானம். தரிசன சமானாக்காரமான ஞானம் அப்படி நேர பார்த்தா இது தரிசனமே இல்லை, தரிசனத்துக்கு துல்லியமானதுன்னு அர்த்தம். இப்படி நேர பெருமானை சேவித்தவனாக்க அப்ப சேவிக்க எப்படிப்பட்ட ஒரு பிரீதி ஏற்படுமோ, சந்தோஷம் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் விசேஷம் பக்தி ஏற்படுறது. பக்தின்றது ஞான விசேஷம் தான். பக்தின்னா என்னது, எதனா நாம சொல்ல முடியுமோன்னு. பக்தின்றது மரியாதை குறைவாழ் இடத்துல நமக்கு ஏற்பட்ட அந்த கௌரவத்தா புத்தி இருக்க, அவர்களிடத்துல சொல்ல இருக்கக்கூடிய மரியாதை இருந்திருக்க, அததான் பக்தின்னு நம்ம சொல்றோம். நம்ம அதுவும் ஒரு ஞான விசேஷம் தானே. இப்ப தரிசன சமானாக்காரமான ஞானம் பெருமாளையே சாட்சாத்தா சேவிச்சாக்க என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் ஏற்படும். இது ஞானத்தோட மாதிரி இந்த ஞானம் இருந்திருக்கு, இது பிரீத்தி ரூபமாக இருந்திருக்கு, அதுதான் இந்த இடத்துல. அதாவது தரிசன சமானாக்காரமா இருக்கிறதுன்னு என்ன சில சமயத்துல ஒரு விபரீதத்துல கூட சில சமயம் வரும். ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி, அவனுக்கு ஏதோ ஒரு மாசத்துல ஏதோ இந்த தேதியில அவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டான். அவனுடைய தியானம் முழுக்க இப்ப எதுல இருந்துட்டு இருக்க போறது, தனக்கு இப்படி ஏற்பட போறது ஏற்பட போறதுன்னு இதேதான் நினைச்சுட்டு இருப்பான். இப்படி நினைச்சுட்டு இருக்கச்சே அவனுக்கு என்ன ஏற்படும்னாக்க, சில சமயங்கள்ல அவனே நினைக்க, அதாவது அவன் இதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால திடீர்னு அவனுக்கு தோணும், இப்ப தூக்குல போட்ட மாதிரி அவனுக்கு தோணும். அப்புறம் பார்த்தான்னாக்க தூக்குல போடல, இப்ப ஒரு பயம் வரும். இந்த ஞானம் வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடிய தியானம் இது. ஆனா பரமாத்மா விஷயத்துல பண்ற தியானம் இருக்க இது பயத்தை உண்டு பண்ணக்கூடியது இல்ல, பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஆகையாலதான் இது தரிசன சமானாக்காரத்துன்றது உபயத்துல வர்த்தது, ரெண்டு இடத்துலயும் வரும். ஆனா தரிசன சமானாக்காரத்தோட கூட பிரீத்தி ரூபா பண்ணத்துவம், பிரீத்தியோட கூட இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இருக்க, அதுதான் யோகம்னு சொல்லி சொல்றது. அந்த யோகத்தை பார்த்த உடனே நிதி தர்சனவன்ஷம், இந்த தரிசன சமானாக்காரமான ஞானம் பிரத்யட்ச சதிருஷமான ஒரு ஞானம் பெருமாள் விஷயத்துல நமக்கு ஏற்பட்ட உடனே, அதுவும் பிரீதிரம் பாபன்னமான ஞானம் ஏற்பட்ட உடனே நிதி தரிசனவத்து
புதையில கண்டா என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் வருமோ சத்யதா ஹிரண்யநிதிம் அக்ஷயத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தஹ நவிந்தேயுஹ ஏவம் மஹரஹ கச்சந்தஹ ஏவம் பிரம்மலோகம். உபனிஷத் சொல்றது நமக்கு ஒவ்வொருவனுடைய ஆத்மாவோட அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்துட்டு இருக்க. இவா யாரும் தெரிஞ்சுக்கல. சுஷப்தி தசையில எம்பெருமானாலே அணைக்கப்பட்டு ஒவ்வொரு ஜீவனும் இருந்துட்டு இருக்கா. அந்த சுஷுப்தின்ற தசை நல்ல தூக்கம். மாமன்யஞ்ச நஜானாமின்னு என்னையும் நான் தெரிஞ்சுக்கல வேற எதையும் தெரிஞ்சுக்கல அப்படி ஒரு தூக்கம்னு சொல்லி சொல்றாள். அந்த மாதிரி தூக்கம் தான் சுஷுப்தி தசைன்னு சொல்றது. அந்த சுஷுப்தி தசையில பெருமாள் நம்மளை அரவணைச்சிருந்து பட்டுக்கிறாராம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அது எப்படி ஒரு அம்மா குழந்தைய அணைச்சிண்டு தூங்குற மாதிரி பெருமாள் நம்ம அணைச்சிண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி. அதனாலதான் சொல்றது தன்னா தூங்குறவன எழுப்பக்கூடாதுன்னு. காட நிதிரையில இருக்கிறவாள எழுப்பக்கூடாதுன்னு. சேத்து ஸ்நானம் பண்ண தூங்குவனாக்க அதுல எத்தனையோ பிராயசித்தம் சொல்லுவா. இந்த மாடு கண்ணு ஓடுறதுக்காக கண்ணுக்குட்டிய ஓட்ட விடுவோம். கொஞ்ச நாள் ஓட்டின பிற்பாடு அதை பிடிச்சி இழுத்த பிற்பாடு இழுத்துட்டு அப்புறம் நாம பால் கறந்துருவோம். அது பெரிய அந்த வத்சத்தை அபகரணம் பண்றதுன்றது இருக்க பெரிய பெரிய பாப்பம் அது. அந்த மாதிரி வரிசையா பாப்பங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருவா. அதுல தூங்குறவனை எழுப்பின பாப்பம் உண்டோ அந்த பாப்பமும் போறதுக்காக சேத்து ஸ்நானம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு அதுவும் ஒன்னா சொல்றது. இப்ப நிதி தரிசனத்துன்னு நித்தியம் நித்தியம் நாம அந்த பெருமாளோட ஒரு சஞ்சோகம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. இருந்தா கூட அந்தராத்மாவாக பெருமாள் இருக்கேன்றத நாம தெரிஞ்சுக்கல. இது எப்படி இருக்குன்னாக்க நம்மாத்திலேயே கூடத்துல ஒரு பெரிய கூடத்து நடுவுல ஒரு கீழே ஒரு புதையில் இருந்துட்டு இருக்கு. அந்த புதையில தெரிஞ்சுக்காமல் அதுக்கு மேலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நாம பெருமாளை தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கோம். இப்ப நம்மாத்த உள்ளுக்குள்ளேயே புதையல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருமோ அப்பேற்பட்ட சந்தோஷம் ஏற்படுறதுதான் நிதி தர்ஷனவன் நிரூடம் பிரணிதத்தே விசதம் பரமா பரப்பிரகாசம். அதாவது அந்த பரமாத்ம பிரகாசத்தை அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக உண்டு பண்றது எது அந்த பாக்கியம். இதனால இதுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதுதான் சொல்ற விஷ்ணு பக்தி சொல்றது அந்த பரமாத்ம பிரகாசம் தான் இது முக்கியன்றது. அயந்தாவது இதானீம் ஆந்தரஸ்ய யோகஸ்ய பரிபாக பாஹ்யஸ்த ஏதாதிருஷீம் தசாம் அனுபவதி புருஷா. இப்போ இந்த பிரீத்தி சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்ற இந்த யோகம்ன்றது ஆந்தர யோகம். நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இதை வெளியில தெரிஞ்சுக்க முடியாது. பாக்கிய யோகம்ன்றது பாக்கிய சம்சலேஷத்துல இது வராது, பாக்கியத்துல வராது. இப்போ பாக்கியமானது எப்படின்றத பார்க்கணும். பாக்கியத்த ஏதாதிருஷியும் தசாம் அனுபவத்தி புருஷகா. புருஷன் இந்த இடத்துல என்ன பண்றான்னாக்க வெளி இப்படிப்பட்ட ஒரு தசையை அனுபவிக்கிறான் என்று சொல்ற. வெளியில இப்படிப்பட்ட ஒரு தசையை அனுபவிக்க முடியுமா? முடியும். அது எப்படின்றத சொல்ற. யதாசௌ சித்தே மகதி பாண்டித்யே சனிர்வேத சதுர்விதே பிரணவத்வி சதுஷ்காத்யை பிரசாந்தைரேவ மோததே. சித்தே மகதி பாண்டித்யே. சித்தே நக சித்தி அடையிறதுன்னு அர்த்தம். அதாவது இவருடைய பாண்டித்யமானது ஒருத்தருடைய பாண்டித்யமானது பிரிய பாண்டித்யம் அது இருந்துருக்கு. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கு. இவன் பிரிய பண்டிதன்னு சொல்லி சொல்றது. பாண்டித்யம்ன்றது என்னன்றது முன்ன பார்க்கணும். சிரவணம் மனனம் இவைகளை காட்டிலும் வேறுபட்டது. சிரவணம்ன்றது கேட்கிறது,
அதே திரும்பி திரும்பி சொல்றது இருக்கு, அது மனநம். இது ரெண்டையும் காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கு பாண்டித்யன்றது. அது எப்படிப்பட்டதாக பாண்டித்யம்னாக்க, ஆத்ம யாதாத்மிய ஞானம், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இத தெரிஞ்சின்றதோட அனுஷ்டிக்கிறது. தஸ்மாத் பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டா செய்யத்துன்னு சொல்ல சொல்ற. இந்த சிரவண மனநத்தை காட்டிலும் அதிகப்படியாக இருந்திருக்கிற நிதித்தியாசனம், தியானத்தினால வரக்கூடிய ஒரு ஞான விசேஷம், அந்த ஞான விசேஷத்தை தெரிஞ்சின்றவனாக இருந்தாலும் கூட பால்யேன திஷ்டா செய்யத்துன்னா சின்ன பையனாட்டம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பால்யேன திஷ்டா செய்யத்துன்னா ஒன்றும் அறியாதவன் மாதிரி இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சின்றவனாக இருந்தாலும் கூட இதுக்காக நமக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கர்வத்தோடு இல்லாமல் இருக்கணும்னு உபனிஷத்துக்கள் உபனிஷத்துல சொல்லப்படுகின்றது. சித்தே மகதி பாண்டித்யே சனிர்வேதா சதுர்விதே, சதுர்விதே பாண்டித்யே மகதி பாண்டித்யே சித்தே சதி சனிர்வேதா, அதுல நிர்வேதத்தோடு இருந்துருக்காங்க. அதாவது நான்கு விதமான பாண்டித்யம் இருந்தாலும் கூட அந்த பாண்டித்யம்லாம் வாண்டான்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஈடுபாடு இல்லாதவனாக இருந்துருக்கிறதுன்னு ஒரு விஷயம். அப்படி முதல்ல நான்கு விதமான பாண்டித்யம் என்னது, அதை வாணான்னு சொல்றது என்னது, இதெல்லாம் பார்க்கணும். பாண்டித்யத்துல நான்கு விதம், ஒன்னு முதல்ல சொல்லச்சு கிரந்த பிரணயம். கிரந்தங்கள்லாம் எழுதுறது, ஒரு கிரந்தம் எழுதணும்னாக்க பெரும வெள்ள பேப்பரை கருப்பாக்க முடியுமா, அதுக்கு எத்தனையோ நியதிகள் இருக்கு, அந்த விஷயங்கள்ல திருப்தி ஓணும், ஞானம் ஓணும், அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை பத்தி எழுத முடியும். எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லிட்டு போயிடலாம், ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறது, ஒரு வியாசம் எழுதுறது, ஒரு புத்தகம் எழுதுறதுன்றது, லேக்கணம்ன்றது சுலபமான காரியம் இல்லை. இப்ப இது கிரந்தம் எழுதுறதுன்றது பாண்டித்யத்தனுடைய பிரகாசம், தான் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை நன்கு அறிந்து கொண்டிருக்கான்றத வெளிப்படுத்துறது தான் கிரந்தலேக்கணம் என்பதாக சொல்லப்படுகிறது. முதல் இரண்டாவது வாதகதா பிரவர்த்தனம், சில பேரால பரீட்சை எழுதுற மாதிரி வியாசம் எழுத முடியும், இது பண்ண முடியும், சபையில ஒரு கம்பம் வந்துடும். இப்ப ஒரு வாதம்னு வந்துடுச்சுனாக்க, ஆர்குமெண்ட் டிபேட் இப்படி வந்துடுச்சுனாக்க, அப்ப அந்த சமயத்துல அவளுக்கு ஸ்பூர்த்தி கை வராது, தன்னுடைய எண்ணத்துல அப்ப தோணாது போயிடும் சில பேருக்கு. அதனால இவளுக்கு இவ்வளவு ஞானம் இருந்தா கூட எடுபடாத போயிடும். அப்படி இல்லாமல் மேத அந்தந்த சமயத்துக்கு உச்சிதமாக ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தெரிவிப்பது, அந்த அப்ளிகேஷன், இது எல்லாம் இது பாண்டித்யத்தினுடைய ஒரு இரண்டாவது விதம், இரண்டாவது விதமாக சொல்லப்படுகிறது. மூணாவது, எல்லாம் கிரந்த லேக்கனம் பண்ணுவா, பாண்டித்யம் இருக்கும், இந்த மாதிரி ஏதனா வாதம் வந்ததுன்னாக்க அப்பவும் மேதை இருந்து எதிராளிய அவ சொல்றது சரியில்லைன்னு சொல்லி ஸ்வபட்சத்தை ஸ்தாபனம் பண்ற அளவு சாமர்த்தியம் இருந்துருக்கு. ஆனா அவளுக்கு உபன்யாசம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்னு, உபன்யாசம்ன்றது இப்ப அதுக்கு சொல்ல, பௌராணிக்கமான பாமரர்களையும் கூட சந்தோஷப்படுத்தும்படியாக பகவத் கதைகளை அவ மனசுல படும்படியாக சொல்லி அவளையும் திருப்புறது, பகவத் விஷயத்துல திருப்பும்படியான ஒரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம்ன்றது அது சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கெல்லாம் வராது. இது மூணாவது விதமான ஒரு பாண்டித்யம். இதுல சொல்லச்சு சாஸ்திரேஷு ஹீனாக கவயோ பவந்தின்னு சொல்ற, சாஸ்திர ஞானத்துல குறவா இருந்துருக்கிறவ சாஸ்திரங்கிறதுலாம் ரொம்ப அது இரும்பு கடலை மாதிரின்னு சொல்லுவாராம் உத்தமூர் சுவாமி. உத்தமூர் சுவாமி சாதிக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் சொல்லச்சு, இன்னும் உண்மை சேர்ந்தவாள்லாம் வந்து நிறைய சாஸ்திர ஞானம் தயார் பண்ணிருக்கூடாதா, இவ்வளவு கிரந்தங்கள்லாம் நீர் எழுதியிருக்காருன்னு யாரோ ஒரு பெரியவர் அவரை பார்த்து உத்தமூர் சுவாமிகிட்ட கேட்டாலாம். அப்போ உத்தமூர் சுவாமி சாச்சாராம், வாஸ்தவம் நான் பிரயத்னப்பட்டு பார்த்துட்டேன், இதெல்லாம் வந்து சாஸ்திரன்றது இரும்பு கடலை,
இந்த இரும்பு கடலையை கடிக்கிற அளவு பல்லு உரப்பில்ல அவளுக்கெல்லாம். அதனாலதான் அவ விஷயத்துல நான் பிரயத்னப்படல. யார் அந்த மாதிரி இரும்பு கடலையை கடிக்கிற அளவு பல்லு உரப்பா இருக்காளோ அவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா போறோம்னுட்டு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். வீண் பிரயாசம் இது மீதி பேர் இடத்துல பண்றதுன்னு தீர்மானம் பண்ணி கிரந்தலேக்கணத்துல இறங்கிட்டேன் நான். என்ன சாமி தாக்கர்னு சொல்லுவா. அந்த மாதிரி அசலார் மனசுல படும்படியாகவும் அவளுக்கு ரஞ்சகமாகவும் ஒரு மணி காலம் உபன்யாசம் சொன்னான்னாக்க அந்த உபன்யாசம் பண்ணச்சே உபன்யாசம் முடிஞ்சுடுத்தேன்னு நினைக்கிற மாதிரி உபன்யாசம் பண்ணணும். உபன்யாசம் எப்படாப்பா முடிய போறதுன்னு நினைக்கிற மாதிரி உபன்யாசம் பண்ணா எவ்வளவுதான் பாண்டித்யம் இருந்தாலும் அது ரசிக்காத. என்ன பண்றது, இதுவும் ஒரு பாண்டித்யமா. சாஸ்திரேஷு ஹீனாக கவையோ பவந்தி கவித்வஹீனாக சில பேர் சொல்றது. ஆனா அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒத்துக்க மாட்டார். சாஸ்திரத்துல சாமர்த்தியம் இல்லாதவன், சாஸ்திர பாடத்துல ஒரு பெரிய ஒரு பாண்டித்யத்தை சம்பாதிக்க முடியாதவெல்லாம் கவிகளா ஆயிடுறா என்று சொல்ற. அது கவித்துன்றது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை, அதுவும் கஷ்டமானதுதான் கவனம் பண்றதுன்றது ஸ்லோகங்கள் எழுதுறதெல்லாம். சரி, கவித்துல இல்லாதவளா என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த கவனமும் பண்ண முடியாதவர்களா இருக்கிறவள்லாம் புராணத்தை உபன்யாசம் பண்றது ஆரம்பிக்கிறாங்களா. இத்திகாச புராணங்கள்லாம் உபன்யாசம் பண்றது எப்படி இருந்துருக்காங்களா, அதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்றதுன்னா, அப்ப கிருஷி பண்ணுங்கோ பயிர் வச்சு சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்றதான். அதுலயும் பண்ண முடியல என்ன பண்ண, பக்னா கிருஷி பாகவதா பவந்தி. இது கிருஷியும் பண்ண முடியாது, அதுக்கும் உபயோகம் இல்லை. இவ பயிர் வச்சாக்கா ஒன்னும் விளங்க மாட்டேன்றது ஒவ்வொரு வாட்டி நஷ்டம்தான் வருதுன்ற மாதிரி இருந்தாருனாக்கா அறிவா இந்த வம்பே வேணாம். அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டா எங்கெங்க தத்யாராஜன் நடக்கிறதோ அங்கெல்லாம் தத்யாராஜன் சாப்பிட்டு அந்தந்த ஊர்ல பெருமாள் சேர்த்து நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். பக்னா கிருஷ்ண பாகவதா பவந்தின்னு சொல்றான்னு பரிகாசமா சொல்ற வழக்கம் அது. நான் இங்க வந்து சொல்ற நான்கு விதமான பாண்டித்யத்துல வரச்சு, முதல்ல சொல்றது கிரந்த லேக்கணம், ரெண்டாவதாக சொல்றது வாதத்துல வரச்சு அந்த சமயோசிதமான ஒரு புத்தி அந்த அப்ளிகேஷன் மேத, மூன்றாவதாக சொல்லப்படுவதுன்றது இந்த பௌராணிக்கள் மாதிரி சாமானிய ஜனங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்றது, நான்காவதான பாண்டித்யம் என்னன்னா சத்யஷாளுக்கு அத்தியனம் அதை சொல்லி வைக்கிறது. சாஸ்திரம் நம்ம வாசிச்சா போறோம், சிஷ்யாளுக்கு சொல்லி வைக்கிறது. இப்படி இந்த அத்திய இது நாளும் விசேஷமாக சொல்லப்படுது. சுவாமி தேசிகன் சாதிகிச்சே நிர்விஷ்டம் எதிசார்வௌம வச்சதாம் ஆவருத்தி பெரிய யௌவனம்னு சொல்லி சொல்ற. தனக்கு பெருமையா எதை சொல்லிக்கிறேன்னா, எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பல சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இருக்க, அந்த எம்பெருமானாருடைய சீசூக்திய பௌன புண்ணியன்னு சொல்றது இருக்க, அதை விசேஷமா நினைக்கிறேன். அப்ப சிஷ்யாளுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது இருக்க, அது ரொம்ப உயர்ந்தது. ஆனா இந்த இடத்துல சொல்றது பொதுவானது, சாஸ்திர சாமானியத்துக்கு சொல்றது, சிஷ்யாளுக்கு அத்தியனம் சொல்றது. இந்த நான்கையும் கடந்து இருக்கிறது தான் இந்த இடத்துல சொல்றது. இப்ப இந்த சிஷ்யாளுக்கு அத்தியாபனம் பண்றது கூட சொல்லிக்கலாம், சில பேர் பெருமை கூட அத்தியாபனம் பண்றவா இருக்கலாம். என்னிடத்துல 30 பேர் காலட்சேபம் பண்றா, 40 பேர் காலட்சேபம் பண்றா, யூடியூப்ல போட்டா 400 வருது, 500 வியூஸ் வருது, இப்படி எல்லாம் சொல்றவாளும் இருக்கிறார். அதுக்காக சொல்றவாளையும் இருந்திருக்கா நிறைய பேர். இதெல்லாம் கடந்து இருக்கணும், அதுதான் இந்த இடத்துல முக்கியம். சித்தே மகதி பாண்டித்யே சமிர்வேத சதுர்விதே பிரணவத்வி சதுஷ்காத்யை பிரசாந்தீரேவ மோததே. இவ பெரிய கிரந்தலேகனம் பண்ணினதுனால சந்தோஷப்படல. இப்பேற்பட்ட பரமைகாந்திகளுடைய நிலைப்பாடு சொல்ற, கிரந்தலேகனத்தினால இவாளுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, வாதத்துல சமயோசிதமாக பொய் சமயங்களை போக்கடிக்கிறதுனால மாத்திரமே அவளுக்கு சந்தோஷம் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் ஏற்றதாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடியதாக புராண பிரவச்சனாதிகள் பண்றதுனால சந்தோஷம் இல்லை. இல்ல சத்யஷ்யாளுக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணி அவதா அதனால பெரிய பெருமைப்பட்டுக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, அதனால மாத்திரம் சந்தோஷம் இல்லை, இதுக்கும் மேல்பட்டது ஒன்று இருந்துட்டு இருக்கானா.
அஷ்டாட்சர சித்தி, அஷ்டாட்சரத்தை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றது, பிரணவத்தை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றது, பிரணவ விசிஷ்டமான அஷ்டாட்சரம், ஷடாட்சரம், துவாதசாட்சரம், இப்படி இந்த மந்திரங்கள்லாம் சாத்தமாக எப்பவுமே மனசுல நினைச்சிருக்கு. பிரசாந்தை ரேவ மோதத்தை, இதுதான் மனசுக்கு ஒரு சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு நிலையோட கூட இந்த இருக்கிறவா இந்த மந்திரம் அட்டாட்சரத்தை அடக்கமாக ஜபிச்சு ஜபம் பண்ணி அதுலேயே ஈடுபட்டு அதனுடைய அர்த்தத்துல ஈடுபட்டு சந்தோஷமாக இருந்திருக்க அதுதான் விசேஷம் என்பதாக சொல்ற. இப்ப இதனால இந்த நான்கு வித பாண்டித்யத்தையும் குறைவா சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இந்த நான்கு விதமான பாண்டித்யங்களும் அவசியம் தேவையானவை தான். இதுக்கும் மேல்பட்டது இப்படி இருக்குன்னு கர்வப்பட்டுக்காத, இதுக்கும் மேல்பட்டதாக இருக்கிற நிலை என்னன்னா, இந்த மாதிரி ஏகாந்தியா பரமைகாந்தியாக இருந்துட்டு அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டு அஷ்டாட்சரார்த்தங்களை மனசு மனனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்பதை அற்புதமாக விஷ்ணு பக்தி காண்பிக்கிறார். பரம சங்கல்பனுக்கு தெரியாத விஷயம் இல்லை, இருந்தாலும் கூட சங்கல்பனுக்கும் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதோ தெரியப்படுத்துறான். அப்ப இத கேட்ட உடனே சங்கல்பம் சொல்றே, அகோ வைபவம் அகம்பனீயம் அகம்பனீய பகவத் அனுகம்பா சம்பத மகிம்னா விவேகஸ்ய எதயம் இக கர்ம சிங்களை நிர்கலிதா கலேவர காராகிருகே நிருத்த கதிஹி அந்தர்லுடன் நபி நிர்மோசித மோக மகாகிரக நிவர்த்தி தர்ம காஷ்டாம் பிராபித அத்தவா பவத்தேவாயம் பிரபாவா. விஷ்ணுபக்தி இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொன்ன உடனே விவேக மகாராஜா பண்ணின ஒரு செயல் ஞாபகம் வருது, அதை பிரசம்சை பண்ற சங்கல்பம். வைபவம் அகம்பனீய பகவத் அனுகம்பா சம்பிரத மகிம்னா விவேகஸ்ய, விவேகனுக்கு வந்திருக்கிற ஒரு வைபவம் இருக்க, இது அத்தியுதமானது. இப்படிப்பட்ட வைபவம் விவேகனுக்கு எப்படி வந்ததுன்னா, அகம்பனீய பகவத் அனுகம்பா சம்பிரதம், அகம்பனீயம் பெருமாளுடைய தயை இருக்க, யாராலையும் பெருமாள் ஒருத்தர் விஷயத்துல தயை பண்ணணும்னு நினைச்சிட்டேனாக்க, இல்ல இல்ல அவன் விஷயத்துல நீ தயை பண்ணாதேன்னு சொன்னாக்கா கூட கேட்கவாது. தாமரையால் சிதகர் ஏதுகிறே கேளும் என் நடியார் அது செய்யார் செய்தாரே அன்று செய்தார்னு பெருமாள் நினைக்கிறவர், அவருடைய தயை அப்பேற்பட்டது. அது அப்படிப்பட்ட பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தினால விவேகம் பெரிய பெருமையோட ஆனவனாக ஆயிட்டான். எதையும் மிக கர்ம சிங்கைகி நிகழித்தாக, இப்ப என்ன விவேகனுக்கு என்ன பெருமை வந்துடுச்சு, எதனால இப்படி சொல்லி சொல்றோம் அப்படின்னா, கர்ம சிங்கலைகி நிகழித்தக கர்மாவாகிற ஒரு விலங்கு, இந்த ஜெயில போட்டிருக்கிற விலங்கு விலங்கால கட்டப்பட்டு இருந்துருக்கு, எந்த ஜெயில இருக்காங்க, கலேபர காராகிருகே கரண கலேபரங்களோட இருந்திருக்கிற சரீரம், இந்த சரீரமாகிற ஒரு காராகிரகத்துல இருந்திருக்க யாரு, ஜீவன். கர்ம சிங்களையில் நிகழ்த்தகா கலேபர காராகிருகே நிருத்த கதிகி அந்தன்னுடன் நபி, ஜெயில இருந்துட்டாக்க தடப்பட்டு வெளியெல்லாம் வர முடியுமான்னு, வெளியில வர முடியாது, அதுல அடைக்கப்பட்டு இருந்திருக்கான். அது என்ன பண்றான், அந்த உள்ளுக்குள்ளேயே தான், இப்ப ஜெயிலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்க முடியும், ஜெயிலுள்ளே அந்த கவ்வளவு தூரம் அந்த செங்கிலி கட்டி போட்டிருக்கோம், அதுக்குள்ளதான் இவனுக்கு சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவனுடைய சஞ்சாரமும் கர்மா பிரகாரம் தான் இருந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. லுடன் அப்படிங்க, லுடன் அப்படின்னாக்க இந்த சம்சாரத்துக்குள்ளேயே அந்தர்லுடன் சம்சாரத்திலேயே சுழண்டு சுழண்டு வந்துட்டு இருக்கிறது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ரீதியில இருந்துட்டு இருக்கா. பரை பிரமன்மை விஷ்ணு அப்படி இருந்துருக்கிறவன்
निर्मोचित मोह महाग्रह निवृत्ति धर्म काष्ठां प्रापितः। इतना वरिकलों மோகன்ற ஒரு பெரிய கிராகம், மோகன்ற ஒரு பெரிய முதலையினாலே பிடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க. அப்போ இவ என்ன பண்றேன்னா நிர்மோச்சித அவள் விடுபட்டு விவேகம் தான் விடுபட்டு யார இந்த ஜீவனை தர்ம காஷ்டாம் நிவர்த்தி தர்ம காஷ்டாம் பிராபித்தான்னு சொல்லிட்டு நிவர்த்த தர்ம காஷ்டம்ன்றது பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு இரண்டு விதமான தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. பிரவிற்த்தி தர்மம்ன்றது தர்மார்த்த காமங்களுக்காக செய்யக்கூடிய செயல்கள், கிணறு வெட்டுறது, குளம் ஓட்டுறது, அன்னதானம் பண்றது, இதெல்லாம் ஒரு பலோத்தேச ஒரு பலத்தை குறிச்சு நம்ம பசங்கள்லாம் கிரமமா இருக்கணும்ன்றதுக்காக பண்றது. வாசோததாந்தி சர்வதேவத்தம் வைவாசா, ஒவ்வொரு வத்துவம் ஒவ்வொரு தானம் பண்ணமுன்னாக்கா ஒவ்வொரு தேவதைக்கும் பிரீத்தி வருதுன்னு சொல்றது. வாசோததாந்தி எல்லாருக்கும் வேஷ்டி வாங்கி கொடுத்தோம்னாக்க சர்வதேவத்தியம் வாசனா எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி ஏற்படுறதுதான். அதையாலதான் இந்த வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷமா சொல்றது. இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இது வேஷ்டி வாங்கி கொடுக்கறது விசேஷம் சொல்றோம், ஸ்திரீகளுக்கு எல்லாம் படம் வாங்கி கொடுத்தாலும் விசேஷம் தானே சொல்லணும். அப்ப வாசோததாத்தினா தானம் யார் வாங்கிப்பா? தானத்துக்கு பிரதிகிரகத்துக்கு பாத்திரமா புருஷால் தான் சொல்றது, ஸ்திரீகள்லாம் அந்த பிரதிகிரகத்துக்கு பாத்திரமா சொல்றதில்லை. இப்ப புருஷன் தான் தானம் வாங்குறது, தானம் வாங்கிச்சு வாசசப்தம்ன்றது ரெண்டுமா இருக்கு. புருஷாளுக்கு வேட்டி மாத்திரம் வாங்கி கொடுக்க கூடாது, அவ கிரகத்தாளா இருந்தாள்னாக்கா அவளுக்கு புடவையும் சேர்த்து வாங்கி கொடுக்கறது. அப்படி பண்ணி அப்ப ரெண்டு பேரையும் பண்றதுன்றது. ஆனா இந்த இடத்துல பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்திரீக்களுக்கு கொடுத்துதான் அவருக்கு சந்தோஷத்தை அடையிற புடவையை கொடுத்துதான். திரௌபதி எங்கேயோ இருந்துட்டு இருக்கிற திரௌபதி ஆகிருஷ்ணர் துவாரகா வாசான்னு சொன்ன உடனே அவளுக்கு புடவையை கொடுக்குறார், மானத்தை காப்பாத்துற. அதனால பெருமாளுக்கு பெருமை. அதனாலதான் சொல்றோம் எல்லாருக்குமே ஒரு சுமங்கலிகளா இருக்கிறவளுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, கடைசி பட்சம் ஏதோ சொக்கா துணியானா வாங்கி கொடுக்கறதுன்றதெல்லாம் வழக்கத்துல வச்சுட்டு இருக்கா. இது எல்லா தேவதைக்கும் பிரீத்தி கொடுக்கக்கூடியது. இப்ப ஒவ்வொன்னு ஒவ்வொரு தேவதைக்கு பிரீத்தி கொடுக்கறதுன்றது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்றது. இப்போ இந்த தேவதைகளுக்கு பிரீத்தி கடவுள் அடைந்து அந்த தேவதைகள் மூலமாக ஏதோ ஒரு பலத்தை அடையறதுக்காக பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பிரவிற்த்தி தர்மம் என்று சொல்லப்படுகின்றன. நிவர்த்தி தர்மம்ன்றது இது எதுக்கும் ஆசைப்படாத மோட்சத்துக்காகவே செய்யக்கூடிய காரியங்கள். எந்த பலத்தையும் உத்தேசிக்காமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதற்கு இது நிவர்த்தி தர்மம். பக்தி பிரபத்தி இதெல்லாம் நிவர்த்தி தர்மங்கள். இப்ப மகாமோகனுடைய பிடியில இருந்துட்டு இத்தனை நாளா இந்த துஷ்டாளுடைய ஒரு ஆக்கிரமணத்தினால வேற வேற விதமான மதிக்கட்டு போய் இருந்த ஜீவன் இப்பொழுது இவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் விடுபட்டு நிவர்த்தி தர்மத்துல ஆசிரியிக்கும்படியான அளவுக்கு ஒரு பக்குவ தசையை அடைஞ்சிருக்காங்கனாக்க அதுக்கு காரணம் விவேக மகாராஜாவினுடைய சாமர்த்தியம்தான். விவேக மகாராஜாக்கு இப்படிப்பட்ட சாமர்த்தியம் வந்ததுக்கு காரணம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம் தான் என்று சங்கல்பம் சொல்ற. அதுவா பவத்யம் பிரபாவா, விவேக மகாராஜாவுக்கு இப்படிப்பட்ட வந்ததுக்கு காரணம் என்னன்னா பவத்யா ஏவ விஷ்ணு பக்தியினால வந்ததுதான். அவங்க எதுல இருக்கிறது விஷ்ணு பக்தி, பெருமாளிடத்துல பக்தி இருந்ததுன்னாக்க பக்தி என்ன பண்ணோம், பெருமாளையே நம்ம விஷயத்துல தலை வணங்க வைக்கும் இல்லையோ. அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ற விவேகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி விசேஷத்தையும் கொடுக்குறேன், அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான்மா என்று விஷ்ணு பக்தியை பார்த்து சங்கல்பம் சொல்ற. தேவா விஸ்வவேதினா பவதா விவேகே மைக கிமிதி வைபவம் ஆரோபியதே பசியது பவான் ஏதத்து. பெருமாளுடைய சங்கல்பம் தானே, பகவத் சங்கல்பம் தானே, இந்த இடத்துல சங்கல்பம் பகவத் சங்கல்பத்துல விஷயமாகாத வஸ்து எதுவுமே இல்லை.
உலகம் மொத்தத்தையும் தெரிஞ்சவராக இருந்திருக்கிறவர், சமயத்துல எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர். அப்படி இருந்திருக்கிற நீ இப்ப என்ன சொல்ற, விவேகன் மேலையும் எம் மேலையும் ஒரு வைபவத்தை ஆரோபணம் பண்ற. அதாவது விஸ்வவேதினா பவதா விவேகே மைச்ச கிமிதி வைபவம் ஆரோப்பியதே. இது விவேகனுடைய பெருமை இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணிருக்கான், இல்ல உன்னுடைய பெருமை இது, உங்களாலதான் இப்படிப்பட்டதாக நடக்கிறதுன்னு சொல்லி இது ரெண்டுமே ஆரோப்பம். ஆரோப்பம்னாக்க ஒண்ணு இயல்பான நிலையை விட்டு வேற ஒன்றாக நினைக்கிறது, அதுல ஆரோப்பணம் பண்றது இருக்க, அது அதை சொல்றது ஆரோப்பணம்ன்றது. கயர் இருக்கு, கயரை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது இருக்க, அது ஆரோப்பணம். அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒருத்தன் இருந்தான், அவனை பார்த்து இந்திரன் சந்திரன் சொல்லி சொல்றது இருக்க, அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அதுல இருக்கிறதா ஏறிட்டுக்கிறது இருக்க, அதுதான் ஆரோப்பணம்னு சொல்லி சொல்றது. இப்ப விஷ்ணு பக்தி என்ன சொல்ற, வைராக்கியனிடத்துலயோ என்னிடத்துலயோ இப்பேற்பட்ட சக்தி விசேஷம் இல்ல, நீர் உமக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் எங்களிடத்துல இருக்கிறதாக நீர் ஆரோப்பணம் பண்ணி சொல்ற, உண்மை நிலைய நான் சொல்லட்டமா எப்படின்றத என்று சொல்ற. அந்த உண்மை நிலை என்னன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல நாம பார்த்த விஷயம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி ரொம்ப நல்லா தெரியப்படுத்துறது. என்னன்ன, முதல்ல ஒரு விஷயம், நாம பண்ற காரியம் எல்லாமே சாத்விகத்தியாக புரஸ்தரமாக எம்பெருமான் நம்மளை செய்விக்கிறான்னு அந்த எண்ணத்தோட நாம பண்ணோம்னாக்க பகவத் தரிசனமே நமக்கு கிடைச்சிட்டா மாதிரி அர்த்தம் அதுக்கு. இது ஒரு பெரிய நிதியே நாம அடைஞ்சிட்டா மாதிரி நம்ம நினைக்கலாம். அந்த ஒரு பக்குவ தசை நமக்கு வேணும், ஒண்ணு. ரெண்டாவது, நாம எவ்வளவுதான் புத்திமானாக இருந்தாலும், நாம எவ்வளவு ஆஸ்திக்கன்னு நம்மள சொல்லிட்டு இருந்தா கூட இந்த அம்சத்துல துளி கூட கர்வம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாண்டித்யத்துல நான் பெரிய உபன்யாசகன், நான் பெரிய சாஸ்திரஜன், நான் எத்தனையோ வியாசங்கள் எழுதியிருக்கேன், கிரந்தம் எழுதியிருக்கேன், என்னுடைய காலக்ஷேபம் கேட்கிறவா எத்தனையோ பேர் இருக்கான்னு துளி கூட பெருமை அடைக்கக்கூடாதுன்னு சொல்றது. இது யாருக்கு, பாமரனுக்கு மாத்திரமல்ல, இது பண்டிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும். தான் பண்டிதனாக நினைச்சுட்டு இருக்கிறதே இருக்க, அதுவே பெரிய தப்பு, அது ஈஸ்வரன் கொடுத்தது, இதெல்லாம் சாதாரண விஷயம், இதை காட்டிலும் பேர்பட்ட ஒரு விஷயம் இருந்துருக்கு. அஷ்டாட்சரார்த்தத்தையும் அது அஷ்டாட்சரத்தையும் எப்பவும் மனனம் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமான விஷயம்ன்றது. இது இன்னைக்கு நாம தெரிஞ்சின்ற விஷயம். இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் தெரிஞ்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பத்தி ஒருத்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அவளுடைய ஆத்மாவுக்கு நமக்கு தெரியும் அந்த ஸ்தோத்திரத்துக்கு நாம தகுதி படைத்தவர்களா இல்லையான்றது. நாம அந்த ஸ்தோத்திரத்துக்கு தகுதி படைத்தவர்களாக இல்லைன்னு சொல்லிடுறது நிஷ்கர்ஷம் நமக்கு வந்ததுன்னா அதுல சங்கோச்சப்படாமல் அதை தெரியப்படுத்தணும். நீ பண்ற ஸ்தோத்திரம் எதுக்குமே நான் அர்ஹன் இல்லை, என்ன வீணா ஸ்தோத்திரம் பண்ணாதேன்னு அதை பார்த்து அவ பிரத்தியார் நம்மளிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு ஸ்தோத்திரம் பண்ணச்சே அனாவசியமான சந்தோஷத்தை நாம அடையக்கூடாது. நம்மளுடைய உண்மையான ஸ்திதியை எப்பவும் மறந்து போகக்கூடாது என்பதை இந்த விஷயங்களை இன்றைய பாகத்துல சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நமக்கும் பெருமாள் இப்படிப்பட்ட இந்த உபன்யாசத்துல வந்த மாதிரி உண்ட ஒரு பாவத்தை நமக்கு ஏற்படுத்தி அந்த பரமைகாந்தித்வத்தை, உண்மையான பரமைகாந்தித்வத்தை நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் திருவடிகளிலையும், வெங்கடநாயக்கனாக இருந்துள்ளிருக்கிற திருவேங்கடமுடைய திருவடிகளிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.